फ्रेंड्स वेलकम टू अनदर वीडियो இந்த வீடியோல நாம என்ன கார் டிரைவ் பண்றேனா டாடா பஞ்ச் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரைட்டா இன்ஜின் பேப் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த காரோட இன்ஜின் வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இது வந்து 3 சிலிண்டர் அப்படிங்கறனால கொஞ்சம் வைப்ரேஷன் அண்ட் நாய்சஸ் எல்லாமே இருக்கு மேல வந்து பார்த்தோம்னா இன்சுலேஷன் கொடுத்திருக்காங்க இந்த இன்ஜின் தான் வந்து அல்ட்ராஸ் டிகார் அண்ட் டியாகோ எல்லாத்துலயுமே இருக்கு நெக்ஸ்ட் நாம எக்ஸ்டீரியர் டிசைன் வைஸ் வந்து கார் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தூரத்துல இருந்து பார்க்கறப்ப மினி ஹேரியர் மாதிரியே இருக்கு இங்க வந்து பார்த்தோம்னா எல்இடி டிஆர்ல இருக்கு லைட் வந்து ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு கீழ வந்து பார்த்தோம்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் பக்கத்துலயே வந்து ஹை பீம்கான லாம்ப் இருக்கு அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏர் வென்ட் இருக்கு ஏர் டாம்ப் வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் ஃபேக் கிடையாது அண்ட் கீழ வந்து பார்த்தோம்னா ஃபாக் லாம்ப் இருக்கு ஃபாக் லாம்ப்மே வந்து ஹாலஜன் கிரில்ல வந்து கிளாசி Black finish பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கு சென்டர்ல வந்து பார்த்தோம்னா டாடா லோகோ இருக்கு அண்ட் கீழ வந்து குரோம் ஸ்ட்ரிப் ரன் ஆகுது இத வந்து ஹியூமனிட்டி லைன் அப்படினு சொல்றாங்க இங்கே வந்து ட்ரை ஸ்டார் டிசைன் இருக்குது அண்ட் கீழேயுமே வந்து பார்த்தோம்னா அதே டிசைன் வந்து கண்டினியூ ஆகுது நீங்கள் எந்த சைடு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைடு வந்து பார்த்தோம்னா எல்இடி டிஆரில் வந்து ஆஃப் ஆயிடும் கீழே வந்து பார்த்தோம்னா பம்பரை ஃபுல்லாகவே பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இது வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 195/60/R16 இது வந்து டுவல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் அண்ட் அலாய்வில் டிசைன் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு காரை சுற்றி வந்து பிளாக் கலரில் பாடி கிளாடிங் ரன் ஆகுது கார் வந்து டுவல் டோனில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் மிரர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒயிட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஏ பில்லரில் வந்து பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்தோம்னா ஆண்டனாக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் ரூஃப் ரெயில் இருக்குது இது வந்து ஃபங்க்ஷனல் கிடையாது எஸ்யூவி அப்பீலிங் வரதுக்காக கொடுத்துருக்காங்க சைட்லேருந்து பார்க்குறப்ப கார் வந்து சப் 4 மீட்டருக்குள்ளே இருக்குது பட் உள்ளே வந்து ஸ்பேஸ் ரொம்பவே நிறையா இருக்குது ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான் அண்ட் இங்கே பிரேக்ஸ் வந்து ட்ரம் பிரேக் தான் இருக்குது அண்ட் அப்படியே மேலே வந்து பார்த்தோம்னா ஃபியூல் டேங்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் டோர் ஹேண்டில் வந்து பார்த்தோம்னா ஹைடாக இருக்குது அல்ட்ராஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாம ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓவராலாக எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் வந்து கார் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு மேலே வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா ரியர் வைப்பருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது டெய்லரிஸில் வந்து பார்த்தோம்னா அதே ட்ரை ஸ்டார் டிசைன் இருக்குது லைட்ஸ் வந்து எல்இடி இல்லை இந்த ப்ரைஸுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது கீழே வந்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் மேலே வந்து ரிவர்ஸ் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது இங்கே வந்து டாடா லோகோ அண்ட் இங்கே வந்து பஞ்ச் அப்படிங்கிறக்கான பேஜிங் இருக்குது இங்கே வந்து ரியர் ஃபாக் லாம்பை ஆட் பண்ணுறக்கான ஸ்லாட் அண்ட் அண்டர்பாடி வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் பூட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டீசென்ட் சைஸ் பூட் அப்படின்னே சொல்லலாம் மேலே வந்து பார்த்தோன்னா பாசிட் செல்ஃப்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம ஸ்பேர் வீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்பேர் வீல் வந்து ஸ்மால் சைஸ் டயர் அண்ட் இது வந்து அலாய் வீல் கிடையாது டூல்ஸ் எல்லாமே வந்து உள்ளே நீட்டாக இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் போகிறப்ப லக்கேஜ் வைக்கிறதுக்கு இந்த பூட் வந்து ஓகேவாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்பர் பிளேட்டுக்கான லைட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரியர் டோர் ஹேண்டில் வந்து பார்த்தோம்னா இங்கே உள்ளே ஹைடாக இருக்குது இந்த காரில் 4 டோருமே வந்து பார்த்தோம்னா 90 டிகிரி ஓப்பன் ஆகும் இந்த காரும் வந்து அல்ட்ராஸோட சேம் பிளாட்ஃபார்மில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால 90 டிகிரி ஓப்பன் ஆகுது மோர் ஆர்லெஸ் வந்து ரெண்டு காருக்குமே வந்து இன்ஜின் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்குது டோரில் வந்து பார்த்தோம்னா டோர் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் ட்வீட்டர் இங்கே வந்து பர்விண்டோக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா லார்ஜ் சைஸ் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது ரியர் சீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது 1 அண்ட் 2 அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்டுக்கு தேவையான ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் சென்டர் வந்து பார்த்தோம்னா ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பட் கப் ஹோல்டர்ஸ் இல்லை நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போய் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து 6 ஃபுட் 12 எனக்கு வந்து பார்த்தோம்னா லெக் ரூம் வந்து நிறையாவே இருக்குது நாட் அன் இஷ்யூ அனடைஸ் சப்போர்ட் வந்து அபவ் அவரேஜ் அண்ட் ஹெட்ரூமே வந்து பார்த்தோம்னா நிறையாவே இருக்குது ஒரு ப்ராப்ளமே இல்லை மேலே வந்து கிராப் ஹேண்டில் எல்லாமே ஹூக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து ஒரு கிராப் ஹேண்டில் எல்லாமே ஹூக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒய்டாக இருக்குது ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாகவே குறலாம் இது வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் லெக் ரூம் இருக்க ஏரியா ரியரில் வந்து ஏசி வெண்ட் கிடையாது ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இருக்குது ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ் போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் டோர் ஹேண்டில் வந்து ரெக்யூசன்ஸுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் டோர் ஹேண்டில் வந்து பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது
மேலே வந்து அவுட் சைட் ஏர்வி மிரருக்கு தேவையான கண்ட்ரோல், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. டோர் பேடில் வந்து பார்த்தோம்னா கீழே வந்து பாட்டில் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் அம்பர்லா ஹோல்டர் இருக்குது. கீழே வந்து பார்த்தோம்னா ஃப்ளோரில் டெடிக்கேட்டாக டெட் பெடல், பக்கத்துலேயே வந்து பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. இங்கே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், அதுக்கப்புறம் டிரைவ் மோட் செலக்டர், அதாவது சிட்டி அண்ட் ஈகோ அப்படின்னு ரெண்டு டிரைவ் மோட்ஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தோம்னா ஃபாக் லாம்புக்கு தேவையான பட்டன் இருக்குது. கீழே வந்து பார்த்தோம்னா ஃபியூயல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போய் வந்து ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர் தட் சவுண்டோட க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஏசியன்ட்டை சுற்றி வந்து பார்த்தோம்னா பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிற டிசைன் அண்டு ஸ்டைல் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. க்ளோவ் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா லார்ஜ் சைஸ் க்ளோவ் பாக்ஸ். அண்ட் இதில் வந்து கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆல்சோ க்ளோவ் பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா லேம்ப் இருக்குது. லெஃப்ட் சைடில் மேலே வந்து பார்த்தோம்னா கிராப் ஹேண்டிலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு இருக்க சன்வைசரில் வந்து பார்த்தோம்னா மிரருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் அண்டு மைக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் டிரைவர் சைடு இருக்க சன்வைசரில் வந்து பார்த்தோம்னா டோல் ரிசீவருக்கான ஸ்லாட் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறப்ப டிஸ்பிளேயில் வந்து பார்த்தோம்னா அதோட வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபேன் ஸ்பீடு அண்ட் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து 5-speed AMT ஆட்டோமேட்டிக்கு தேவையான கியர் நாப் இருக்குது. அண்ட் அது கீழே வந்து ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக் இருக்குது. லெஃப்ட் சைடு இருக்க லிவரில் வந்து பார்த்தோம்னா வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் வைப்பர் இருக்குது. இங்கே வந்து மீடியா அண்ட் கால்ஸுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தோம்னா அனலாக் டிஜிட்டல் யூனிட். லெஃப்ட்டில் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டலில் டேக்கோமீட்டர் அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா ஸ்பீடோமீட்டர் இருக்குது. இது வந்து அல்ட்ராஸ் வந்து டேரெக்டாக லிஃப்ட் பண்ணிட்டாங்க. எம்ஏடியில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் லோடாக இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டெம்பி, பவர் அண்ட் டார்க் மீட்டர் அப்படின்னு அல்ட்ராஸில் எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டியை பார்க்கலாம். கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஆல்சோ இதில் வந்து டிரைவர் ரியர்வியூ மானிட்டர் அதாவது பார்க் அசிஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. இது வந்து நீங்கள் கார் டிரைவ் பண்ணுறப்ப ரிவர்ஸ் கேமராவை எனேபிள் பண்ணி டிஸ்பிளே எல்லாம் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோம்னா தீம்ஸை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளூவில் இருக்குது, நான் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கலருக்கு சேஞ்ச் பண்ணுறேன் ரெட். இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ரெண்டுலேயுமே வந்து சேஞ்சஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து வேற லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட் நாம கார் வந்து டிரைவ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் வந்து 1.2 liter 3-cylinder ரெவ்ட்ரான் பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 84 HP அண்ட் 113 nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்ரோ 2 5-speed AMT கியர் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தோம்னா ஸ்டேரிங் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுறப்ப அண்ட் டைட் ஸ்பாட்ஸில் பார்க் பண்ணுறதுக்கு அண்ட் யூட்டிலண்டிக்கிறதுக்கு கார் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்சோ டைமென்ஷனுமே வந்து ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட் அதுவே ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் ஸ்டேரிங் வந்து ரொம்பவே நல்லா வேகாது. எக்ஸாக்டாக சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு 70 km/h மேலே ஸ்டேரிங்லேருந்து நல்ல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எதிர்பார்க்க முடியும். ஃபியூச்சர் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 2 airbag, ஏபிஎஸ், சிபிடி, கூல்டு க்ளோவ் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லேம்ப், ஆட்டோமேட்டிக் வைப்பர் அப்படின்னு ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையவே லோட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ டாப் பெண்டில் வந்து பார்த்தோம்னா ஐரா கனெக்டர் கார் ஃபியூச்சர்ஸும் இருக்குது. இப்போ நாம் இந்த கார் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்க அதே டைமில் குளோபல் அண்ட் கேப் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கார் வந்து பார்த்தோம்னா குளோபல் அண்ட் கேப் கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 5-star சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. 5-star சேஃப்டி ரேட்டிங்லேயுமே வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் இந்தியாவில் கிராஷ் டெஸ்ட் பண்ண காரில் இதான் வந்து அதிகபட்ச ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரோட 1.2 liter 3-cylinder இன்ஜின்லேருந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு லீனியராக தான் இருக்குது. 0-100 டைமிங் வந்து பார்த்தோம்னா கிளைமேட் வந்து 16 seconds சொல்லியிருக்காங்க. இந்த காரில் வந்து டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும். பட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா அதிகமாக போயிடும். NVH அண்ட் நாய்ஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்குது. இன்ஜினோட வைப்ரேஷனுமே வந்து பார்த்தோம்னா மூவிங்கில் அந்தளவுக்கு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஸ்கோடா அண்ட் VW-ஓட 3-cylinder இன்ஜினோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த இன்ஜின் வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் ஆப்ஷன் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கார் வந்து ஒரு இன்ஜின் ஆப்ஷனில் தான் வருது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வைஸ் வந்து 5-speed மேனுவல் அண்ட் 5-speed AMT ஆட்டோமேட்டிக்கோட வருது. இப்போ நாம டிரைவ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா 5-speed AMT ஆட்டோமேட்டிக்.
இதில் வந்து பார்த்தோம்னா க்ரீப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆல்சோ கியர் பாக்ஸுமே வந்து பார்த்தோம்னா மற்ற ஏஎம்டிஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு லேக் கம்மியாக தான் இருக்குது. சொல்லப்போனால் நெக்ஸான் இருந்த ஏஎம்டி ஆட்டோமேட்டிக்கோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு லேக் எல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த காரோட சஸ்பென்ஷனை பற்றி பார்த்தோம்னா ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருக்குது. பேட் ரோட்ஸில் வரப்ப உங்களுக்கு பேட் ஹோல்ஸ் அண்டு வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை, நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுது. பட் அதே மாதிரி ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீச்சில் கார் வந்து ரோடுக்கு ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட பிரேக் அண்ட் ஏபிஎஸோட கேலிபிரேஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஒய்டு டயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால நல்லா பிரேக்கிங் பவர் இருக்குது. அன்லைக் டிகார் அண்ட் டியாகோவில் இருக்கிற மாதிரி பிரேக் பெடல் வந்து ஸ்பாஞ்சியாக இல்லாமல் இங்கே வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் ஃபீட்பேக்கை வந்து டாட்டா வந்து வாங்கி கேலிபிரேட் பண்ணிட்டாங்க. இந்த காரோட ஏஆர்ஐ சர்டிஃபைடு மைலேஜ் வந்து பார்த்தோம்னா இன்னுமே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணல. பட் இன்றைக்கி நாங்கள் ரிவ்யூ பண்ணப்போ வந்த மைலேஜ் படி பார்த்தோம்னா சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஏவரேஜாக ஒரு 15-17 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் அண்ட் பிளாட்ஃபார்ம் ரெண்டுமே வந்து அல்ட்ராசை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறனால சிம்லர் மைலேஜ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். அஃபீஷியலாக இந்த காரோட ப்ரைஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் நம்ம ஷோரூம்ஸில் விசாரித்தபடி பார்த்தோம்னா அப்ராக்சிமேட் ப்ரைஸ் வந்து 5-8 lakhs இல்லை அதிகபட்சம் 9 lakhs வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸுக்கு. நீங்கள் ஒரு 10 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஃபியூச்சர் லோடட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி அண்ட் முக்கியமாக சேஃபஸ்ட் கார் வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டாட்டா வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் அள்ளி போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப் அண்ட் முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ்லாம் இந்த செக்மெண்ட்டில் இதான் ஃபஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வந்து ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. அண்ட் பூட்லேயுமே வந்து பார்த்தோம்னா ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுற ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ட்ராக்ஷன் ப்ரோ மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே எங்கேயா அப்டேக்கில் ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர யூஸ் ஆகும். நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னாலே வீல் வந்து ஸ்பின் ஆகும். அப்போ வந்து இந்த சென்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி இங்கே இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் ரெண்டையுமே அட் டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். நார்மலாக எல்லா காஸ்லையுமே வந்து இதை வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் வச்சு பண்ணுவாங்க. பட் இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறனால ஏபிஎஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒன் திங் இந்த காரில் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரியர் சீட்டுக்கு ஏசி வென்ட் இல்லை, அது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 187 mm இருக்குது. ஸோ பேட் ரோட்ஸில் போகிறப்ப ஒரு இஷ்யூ கூட இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டாடா பஞ்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நான் பண்ணுற கார் ரிவ்யூ கம்பேரிசன் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன காருக்கெல்லாம் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.